இந்த செய்தியை வழங்குபவர்கள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் 259 நேரு வீதி புதுச்சேரி. புதுச்சேரி அமைச்சரவை பரிந்துரைத்த முக்கிய கோப்புகளுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி அமைச்சரவை கடந்த மாதம் ஆளுநருக்கு பரிந்துரை செய்த முக்கிய கோப்புகளுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அனுமதி அளித்துள்ளார். அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு இலவச துணிக்கு பதிலாக நேரடியாக வங்கியில் பணம் வழங்குவதற்காக 12.29 கோடி ரூபாய் செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடகிழக்கு பருவமழை காலங்களிலும் புயல் கனமழையினால் புதுச்சேரியில் அடிக்கடி அதிகரித்து பாதிப்பை ஏற்படுத்தி வரும் கடல் அரிப்பை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்காக கடலோர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 6.62 கோடி ரூபாய் செலவினம் மற்றும் நிர்வாக ஒப்புதலுக்கான கோப்பிற்கும் ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளியில் படித்த 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் மண்டல அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிடவும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசிக்கு பதிலாக வங்கியில் நேரடியாக பணம் வழங்கிட 31 கோடி ரூபாய்க்கான செலவினங்கள் உள்ளிட்ட முக்கிய கோப்புகளுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.